श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम सायराम नरपवि नाम मारिमा पेसुर इदु नम्म एल्लाम साय सेल चैनल के उंग एल्लारियुम अन्नोड वरवेर्क्रा नम्मलेम पातिरुपींग 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படினு நான் பூஜை பண்ண போறேன் என்னோட வீடியோவை பாருங்க அப்படிங்கிறதுக்காக பதிவு இது இல்லங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போறோம் அதுதான் இந்த வீடியோவோட பதிவு கான்செப்ட்டுமே இதுதான் அதாவது எல்லாத்துமே ஆசை இருக்கும் எல்லாரோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க எனக்குமே ஆசை இருந்திருக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றாங்க அதாவது 3 ல இருந்து 4.5 மணிக்குள்ள எந்திரச்சி நம்ம பூஜை பண்ணனும் நம்ம வேண்டற வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அப்படினா சொல்றாங்க இல்லையா ரொம்ப ஆசையா இருக்கும் ஆனா ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேல செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னதான் வீட்ல இருந்தாலும் கூடங்க ஆனா அந்த ரூட்டீன் வாழ்க்கைன்றது காலையில எந்திரச்சி நம்ம பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அடுத்து அடுத்து வேலைகள் செய்யிறதுக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது எனக்கு ஒத்துழைக்கல கஷ்டமா இருந்துச்சு ஆனா செய்யணும்ன்ற ஆசை மட்டும் எனக்கு இருக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கறப்பலாம் யோசிச்சுப்போ எனக்கு ஒரு தடவை நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிருக்கேன் எப்படினா எனக்கு நான் இந்த வீட்ல வந்து அமர்ந்திருக்கிறதே ஒரு பெரிய மேஜிக் மிராக்கிள் தான் சொன்னேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டம் நிறைய கஷ்டம் அந்த வீடு கட்டிட்டு நாங்கள் கொடுத்துன்னு வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டப்போ ஒருத்தவங்க வந்து பிள்ளையாருக்கு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுங்க நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து இதே 6 மாதம் 2020 நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆனால் நான் வீட்டில் செய்யலைங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பிள்ளையார் கோவிலில் தான் நான் தினமும் போய் விளக்கு ஏற்றினேன் அதாவது 5 மணிக்கு ஷார்ப்பாக விளக்கு ஏற்றணும் அப்படின்றத நினச்சி ஏற்றினேன் அதுக்கு முன்னாடி நமக்கு முடியாது சரி ஓகே நம்ம 5 மணிக்கு ஷார்ப்பாக ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது என்னென்னா 4:30 காலையில் 6 மணி வரைக்கும் தானே சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம 5 மணிக்கு நம்ம தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தான் நான் ஆரம்பித்தேன் ஆனால் உண்மையே சொல்கிறேன் 9 நாள் தான் நான் ஏற்றிருக்கேன் அதுக்கே அதுக்குள்ளே வந்து இந்த வீடு எனக்கு தான் அப்படின்றது போல் வந்து ஒரு பெரிய ஒரு மேஜிக் மிராக்கள் பிள்ளையார் பண்ணாருன்னு தான் சொல்லுவேன் நிறைய பெரிய பெரிய வரலாறுலாம் இருக்குங்க நான் ஒரு வீடியோ பதிவாகவே போட்டிருந்தேன் போன சேனலில் சரி ஓகே அதுக்குள்ளே போக வேண்டாம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் அது வந்து டைமிங் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னா வருகின்ற வியாழக்கிழமை அன்றைக்கி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா என் சாயுடைய நாள் கூட குருவோடைய நாளும் கூட சஷ்டியும் அன்றைக்கி சரி அதனால் ரொம்ப நல்ல நாளாக இருக்குது நம்ம அதுவும் வளர்ப்புறையில் ஆரம்பிக்கிற நாள் நம்ம அன்னைக்கு வந்து 48 நாள் நம்ம தொடர்ந்து பூஜை பண்ணுவோம் அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்வோம் அவங்களும் நம்மளோடவே சேர்ந்து செய்யட்டும் அப்படின்றதான் நான் முடிவு பண்ணி இந்த வீடியோ பதிவே உங்களுக்கு கொடுக்குறேன் 2 நாளுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு காரணமும் இதுதான் என் கூட நிறைய பேர் ஜாயின்ட் ஆகணும் நம்மளால ஒருத்தர் வீட்டில் வளர்க்கிறது அப்படின்னா அது ரொம்ப பெரிய கிடைச்ச பாகியமாக நான் நினைக்கிறேன் உங்களால் முடியும் முடியாததுன்னு எதுவுமே இல்லை எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இல்லைங்களா இந்த வச்சு நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடணும் தீராத கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகணும்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளால் செய்ய தான் முடியல 1 நாள் 2 நாளுக்கு ஏற்ற முடியல அப்படின்னும்போது நமக்கே இது ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் நம்ம இது 48 நாள் நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேலஞ்ச் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க உண்மையாக சொல்ல போனால் ஏதாவது ஒரு தடங்கள் வருது இல்லையா அது எல்லா தடங்கள் இல்லையாம் முறையடிச்சுட்டு 48 நாள் தொடர்ந்து நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கிட்டு போகிறோம் அதுவும் நம்ம வந்து சாதாரணமாக இல்லை 1, 2 எல்லாம் இல்லைங்க 5 விளக்கிட்டு போகிறோம் 5 அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிற தப்பாக எடுத்துக்காதீங்க அதாவது ஒரே கல்லில் நம்ம 5 மாங்காய் அடிக்கலாமா ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்துக்கு ஏற்ற போகிறோம் 2வது பிள்ளையாருக்கு ஏற்ற போகிறோம் அப்புறம் சாயப்பாவுக்கு ஏற்றலான்னு இருக்கேன் அப்புறம் லக்ஷ்மி குபீரருக்கு கஜலக்ஷ்மி விளக்கு மொத்தம் சேர்ந்து 5 விளக்கு நம்ம 48 நாட்கள் தொடர்ந்து பாபாவுக்கு ஏற்றினாலும் நல்லது பிள்ளையாருக்கு ஏற்றினாலும் நல்லது லக்ஷ்மிக்கு ஏற்றினாலும் நல்லது குபீரருக்கு ஏற்றினாலும் நல்லது ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து இந்த 48 நாட்களுமே வந்து 5 கடவுளாக நினச்சி நம்ம ஏற்றணும்னு நினைக்கிறேன் இன்னுமே கூடுதலாக ஏற்றணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஏற்றலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த 1 விளக்கு 5 விளக்கு 3 விளக்கு அந்த கணக்கெலாம் வேண்டாங்க ஏன் அப்படின்னா 1 தீபம் மட்டும்தான் வீட்டில் ஏற்றக்கூடாது அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் 1 மட்டும்தான் ஏற்றக்கூடாது 1க்கு மேலே 2 தீபத்துக்கு மேலே கணக்கே கிடையாது
வேலைக்கேத்தின வீடு வீணா போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கு அந்த கணக்குலாம் வேண்டாம். பாபா பொறுத்த வரைக்கும் வீடு முழுக்க விளக்கு வெளிச்சம் இருந்தாலே போதும்னு நினைப்பாரு. அதனால நமக்கு அந்த கணக்கு வழக்குலாம் இல்லை. உங்களுக்கு எத்தனை விளக்கு தோணுதோ அத்தனை விளக்கு இருக்குங்க. மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 48 நாட்கள் தொடர்ந்து காலையில எந்திரிச்சு நம்ம பூஜையெல்லாம் பண்றோம். அதுக்கப்புறம் என்னுடைய ரொட்டீன் வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம வீட்டில் தான் இருந்தாலுமே கூட என்ன என்ன நம்ம லைஃப்ல அடுத்தடுத்து முன்னேற முடியும், நம்ம வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணலாம், பூஜை வேலைகள் முடிச்சுட்டு வீட்டு வேலைகள் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு உத்வேகம் கொடுக்கறது போல ஒரு சின்ன சின்ன உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக தகவலை நான் கண்டிப்பாக என்னோட வீடியோ பதிவில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கொண்டு போனால் இன்னுமே நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தான். பிரம்மமுகூர்த்த பூஜையில் உங்கள் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும், எனக்கு நிறைவேறி இருக்குங்க. இந்த நான் சொன்னேன்ல 2020 ஆறாம் மாதம் நான் விளக்கு ஏற்றினேன். 48 நாட்கள் வெற்றிகரமாக அந்த விளக்கு ஏற்றி முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வீட்டுக்கு நான் நல்லபடியாக கொடுத்து நாய் வந்ததுக்கப்புறமா திரும்பவும் அதே வருஷம் அடுத்த வருஷம் அதே மாசத்துல நான் திரும்பவும் வீட்டில் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணேன். அதோட நினைவா பார்த்தீங்கன்னா இப்போ இதே ஆறாம் மாசம் எண்டில் தான் நான் இந்த பூஜை ஆரம்பிச்சேன்றதுனால இப்போ இங்க நான் ஆரம்பிச்சு போறேன். அதனாலதான் இவ்வளவு நாள் தள்ளி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அது ஒரு ஹாப்பினஸ் தான். நம்ம தொடர்ந்து ஒரு வேலையை ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே வரோம் அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட் கண்டிப்பா அதிகமாக தாங்க இருக்கும். இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நடுவில் நமக்கு ஒரு 5 நாள் அந்த மாதிரி தள்ளி போகுது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதை மைனஸ் பண்ணிடுங்க. அதை நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறீங்க பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட நம்பர் தரேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற பட்சத்தில் ஒரு சின்ன ஃபோட்டோ ஸ்லிப் மாதிரி எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கணிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய பூஜையில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்றதை சின்னதாக மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா அது அவங்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். நம்ம படிக்கிற காலத்துலேயே வந்து நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா நான் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு அவள் எனக்கு முன்னாடி அவள் பண்ணிட்டா நான் பண்ணிட்டேன்ற ஒரு சின்ன உத்வேகம் இருக்கும் இல்லையா, உந்துதல். அது வந்து நம்மளை இன்னும் மேல் மேலே கொண்டு போகும். இதை அதை நம்ம நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. என் கூட ஜாயின் பண்ணணும்னு தாங்க நான் விரும்பப்படுறேன். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ப்ளீஸ் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னோடய கான்செப்ட் தான் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறோம். 4 to 5 மணிக்குள்ளே நம்ம குளிச்சு முடிச்சுட்டு 5 மணிக்கு ஷார்ப்பாக தீபம் ஏற்றணும். கண்டிப்பாக 2-3 விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா அருகம்புல் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம தினமும் பிள்ளையார்க்க வந்து 2 அருகம்புல்லாவது வச்சு இந்த 48 நாட்கள் பூஜை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க. பிரசாதம் தினமுமே நம்மளால் செய்ய முடியாதுல்ல, அந்த டைமுக்கு எழுந்திரிச்சு அதனால் டைமண்ட் கல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் 2-3 வச்சு நம்ம பூஜை பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 48 நாட்கள் தொடர்ந்து வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் செய்யலான்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை பார்த்துட்டு நான் செய்யணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியுமா அப்படின்ற டவுட் மட்டும் வேண்டாம். நம்மளால் நினச்சா முடியும் அப்படின்னா முடியும். நீங்கள் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் நான் ஜாயின் பண்ணணும் இல்லை இதில் ஜாயின்ட்டுன்னே சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷயம் தாங்க, இது பெரிய விஷயங்க. இது பிரம்மமுகூர்த்த பூஜையில் நம்ம 48 நாள் வெற்றிகரமாக நம்ம இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுற லேட்டாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதில் கண்டிப்பாக இதில் ஆட் ஆகுங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரே நேரத்தில் நம்ம கூட்டு பிரார்த்தனை போல் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க வேண்டுதலுக்காக நம்ம ஏற்று போகிற இந்த தீபம் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும். கடவுளோட துணை நமக்கு இருக்குது, பிரபஞ்சத்தோட நம்ம ராசியும் நமக்கு இருக்குது. ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்லாம் நான் நிறைய தொடர்ந்து செலுத்தே வரவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும். நமக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும், இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு எழுந்திரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு வீடியோவே நான் ரொம்ப பெருசாக பேச விரும்பலை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், நற்பகிர்.